நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் மாணவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான இளநிலை நீட் தேர்வு முடிவு கடந்த நான்காம் தேதி வெளியானது இதில் தேசிய தேர்வு முகமை வழங்கிய கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் மாணவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் இடங்கள் அதிகரிக்கப்படாத நிலையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தில் நிலுவையில் உள்ளன இதனால் மருத்துவ இடங்கள் எண்ணிக்கை உயராத காரணத்தால் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் எட்டு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்களையும் சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் அறுநூற்றுக்கு மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இதன் மூலம் அரசு மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் அறுநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருக்கும் என கல்வியாளர்கள் கூறியுள்ளனர் மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் நிலவும் போட்டியை குறைக்க அகில இந்திய ஒதுக்கீட்டின் மூலம் மாநில கல்லூரிகளில் சேரும் மாணவர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் கல்லூரிகள் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மாநிலத்தில் அதிக இடங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் கல்வியாளர்கள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க